த பாய் கம்ஸ் ஹோம் இதை யார் எழுதியிருக்காரு அப்படின்னா ஏ மில்ன். இந்த கதையோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப். ஃபிலிப் வந்து இப்போ அவரோட பெட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கி எந்திரிச்சு அவர் அப்போ தான் வெளியே வராரு, ஆனால் அது காலையில் கிடையாது, அது மத்தியானம். ஃபிலிப் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவர் வந்து ஆர்மி மேன். ஆர்மிக்கு போய் ஒரு வாரையும் சந்திச்சுட்டு இப்போ திருப்பி வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ அவர் யார் வீட்டில் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமா வீட்டில் இருக்காரு. அவங்க மாமா பேர் வந்து என்ன அப்படின்னா ஜேம்ஸு. இப்போ ஃபிலிப்புக்கு வந்து இந்த சோம்பேறித்தனமான ஒரு பிஹேவியர் இருக்குது. இந்த சோம்பேறித்தனம் வந்து யாருக்கு பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவான ஜேம்ஸுக்கு வந்து ஃபிலிப்போட சோம்பேறித்தனம் அவனோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பிடிக்காது. இப்போது ஃபிலிப் வந்து பெட்லேருந்து எழுந்திரிச்சு கீழே இறங்கி வந்து அவங்க வீட்டு வேலைக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ரெண்டு வேலைக்காரங்க இருக்காங்க. ஒன்று வந்து பொதுவான வேலையை பார்க்குற மேரியும் சமையல் வேலையை மட்டும் பார்க்குற ஹிக்கீஸும், இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. இப்போது ஃபிலிப் வந்து மேலே தூங்கி எழுந்திரிச்சு வந்து மத்தியான நேரத்தில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிக்கீஸ்ட்ட சொல்கிறாங்க. ஹிக்கீஸ் வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ லஞ்சுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்போ வந்து திருப்பி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு இதெல்லாம் தேவை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. யாருக்கு அப்படின்னு யாருக்கு யாருக்குன்னா ஃபிலிப்புக்கும் ஹிக்கீஸுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு. இந்த வாக்குவாதத்தில் ஃபிலிப் என்ன சொல்லிட்டாரு கடைசியானா, உன்னால் செய்ய முடியலன்னா வேலையை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஹிக்கீஸு பரவாயில்லப்பா நான் வந்து இந்த வேலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் தான் எமிலி, எமிலி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிலிப்போட அத்தை, அதாவது ஜேம்ஸோட ஒய்ஃபு எமிலி வராங்க. எமிலிக்கு வந்து எப்பயுமே ஃபிலிப்பை ரொம்ப பிடிக்கும். இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ஃபிலிப் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட போகிறாரு. அப்போது தான் வாசல்லேருந்து ஜேம்ஸ் அவங்க மாமா வந்து உள்ளே வராரு. ஜேம்ஸுக்கு பொதுவாகவே ஃபிலிப்போட பிஹேவியர், லேட் பிஹேவியர் பிடிக்காது. இப்போது ஜேம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத பார்த்துட்டு அவர் இன்னும் கடுப்பாகி முறைக்கிறாரு. முறைச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் முன்னாடி அவருக்கு ஆப்போசிட்டாக உட்காடுறாரு. ஃபிலிப்புக்கு ஆப்போசிட்டாக வந்து உட்காடுறாரு. ஜேம்ஸ் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வந்து இந்த டயத்துக்கு முடிக்கணும் அப்படின்னா அந்த டயத்துக்கு கரெக்டாக முடிப்பார். அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினான ஒரு பர்சன். ஃபிலிப்போட இந்த சோம்பேறித்தனமான இந்த வாழ்க்கை வந்து ஃபிலிப் நம்ம ஜேம்ஸுக்கு வந்து பிடிக்காதனால இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அந்த சண்டையை வந்து யார் தீர்த்து வைப்பா அப்படின்னா எமிலி தான். அவங்க ஆண்டி தான் சொல்லுவாங்க, பரவாயில்ல சின்ன பையன் தானே, விடுங்க விடுங்க அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜேம்ஸுக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சாருன்னா அப்படியே தூங்கிடுவார். இப்போது நியூஸ் பேப்பரை முறைச்சிக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் ஆப்போசிட்டில் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே மெதுவாக தூங்கிட்டார். ஜேம்ஸ் வந்து இப்போ கனவு காண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கனவுல நடக்க போகிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். இது வந்து நிஜம் கிடையாது. யாரோட கனவுல அப்படின்னா ஜேம்ஸோட கனவுல. ஜேம்ஸோட கனவுல இப்போ ஃபிலிப் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு சிகரெட் எடுத்துக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டே ஜேம்ஸ் பக்கத்தில் வந்து நிற்கிறான். இது வந்து ஜேம்ஸுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி ஜேம்ஸ் முன்னாடி ஸ்மோக் பண்ணதே கிடையாது. புதுசாகவே வந்து ஸ்மோக் பண்ணுறது ஒரு வியர்டாக தெரிஞ்சிச்சு ஜேம்ஸுக்கு. இப்போ வந்து ஃபிலிப் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே சிகரெட் குடிச்சுக்கிட்டே வந்து என்னை நான் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, அதனால் என்னை இன்ஜினியரிங்கில் சேர்த்து விடு, அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வந்து ஆர்கிடெக்ட் ஆயிடுவேன், ஆர்கிடெக்ட் ஆகுன்றது தான் என்னோட பேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வாயை மூட போகிறாரு. டக்குன்னு நம்ம ஜேம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து என்னோட ஜாம் கம்பெனியில் வந்து நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, ஜாம் பிஸ்னஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நான் அதில் ஜாயின்லாம் ஆக மாட்டேன், என்னைய எப்படியாவது இன்ஜினியரிங் படிக்க வச்சு ஆர்கிடெக்ட் ஆக வையி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு ஜேம்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஃபிலிப் சொல்கிறாரு, அப்போ நீ என் அப்பா கொடுத்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட எப்போ ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருன்னா, நீ எப்போ 25 வயசுக்கு மேலே ஆகுதோ உனக்கு அப்போ தான் உனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் தரணும்னு சொல்லி அவர் என்கிட்ட ஒரு வில்லில் வந்து சைன் வாங்கியிருக்காரு. அதனால நான் அதுவரையே உன்னோட ப்ராப்பர்ட்டியை உன்கிட்ட தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஃபிலிப்புக்கு வந்து கோவம் வந்துருச்சு. கோவம் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, அவர் கையில் வச்சுருந்த ஒரு ரிவால்வர் அதாவது கன் எடுத்து நம்ம ஜேம்ஸ் மேலே வச்சிட்டாரு. ஜேம்ஸ் மேலே வச்சுட்டு இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ஜேம்ஸ் வந்து பயந்துக்கிட்டே இருக்காரு. பயந்துட்டு என்ன சொல்கிறாரு, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு.
கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, அப்போ நீ இதுக்கு பயப்பட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாம் எடுத்துட்டாரு கையில். கையில் பாம் எடுத்து இப்போ பயப்படுவேல இப்போ தா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவருக்கு முழிப்பு வந்துருச்சு. ஜேம்ஸு கனவு கண்டு முடிச்சுட்டு டக்குன்னு முழிச்சிட்டாரு. டக்குன்னு முழிக்க ஒட்டியும் எதிர்த்தாப்புல இருக்க ஃபிலிப் இருக்காரு. இப்போ ஃபிலிப் வந்து என்ன பண்ணிட்டுருக்காருன்னா அமைதியாக உட்காந்துருக்காரு. இதை வந்து யார் பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னா, நம்ம ஜேம்ஸ் வந்து புத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் பயமாக கனவு கண்டார்ல, அவரோட இன்னொரு முகத்தை அவர் கனவுல காட்டிட்டாரு அப்படி தானே, அதனால் அவர் வந்து பயந்துக்கிட்டே பார்க்குறாரு. அப்போ வந்து ஃபிலிப் சடனாக வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஜாம் கம்பெனியில் வந்து உங்கள் கூட நான் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறேன், நம்ம வந்து திருப்பி ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், இனிமேல் அந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாரு. இது வந்து நம்ம ஜேம்ஸுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொண்டு வந்துருச்சு. என்ன கனவுல நம்ம கண்டது மாதிரி இல்லையே, இவன் நேரில் ரொம்ப நல்ல பிஹேவியராக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அப்புறம் எப்பயும் போல் அவங்க லைஃப் போகுது. இப்போலாம் அடிக்கடி அவங்களுக்குள்ளே சண்டை வர்றது கிடையாது. ஆனால் அப்பப்போ அவங்களுக்கு அந்த கனவை நினச்சி நம்ம ஜேம்ஸுக்கு மட்டும் அப்பப்போ சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபிலிப் வந்து என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, அவரோட கன்னை வந்து நான் வந்து என்னோட கன்னை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ்கிட்ட சொல்லுவார். உடனே ஜேம்ஸ் வந்து அது அந்த கனவை நினச்சி சிரிப்பார். ஏன்னா கனவுல வந்து ஃபிலிப் வந்து ஜேம்ஸோட தலையில் அந்த கன்னை வச்சார் இல்லையா, அதை நினச்சி சிரிப்பார். இதோட கதை முடிஞ்சிருச்சு.